கேஜெட் ஆன் பட்ஜெட். அப்போ பார்த்தீங்கன்னா இப்போ பார்க்க போகிற ஒரு கேஜெட் பார்த்தீங்கன்னா ஒரு ஹேண்ட் பிளெண்டர் ஃப்ளிப்கார்ட்லேருந்து வாங்கியிருந்தேன். ஒரு 700 ருபீஸுக்கு வாங்கியிருந்தேன். ரேட்டு கம்மியாக இருக்குது அப்படின்ற ஒரு உண்மையை சொல்ல போனால் அதுதான், ரேட்டு கம்மியாக இருக்குது. ப்ளஸ் என்னுடைய நீட் பார்த்தீங்கன்னா ஃபுட் ப்ராசஸிங் இல்லை, அதனால் ரேட்டு கம்மியாக இருக்குது. ஃபுட் ப்ராசஸிங் இல்லைன்றதுனால ஏதோ ஒரு பிராண்ட் வாங்கினா போதுன்ற மாதிரி வாங்கிட்டேன். ரொம்ப பெரிய தப்பு இது. ஏன்னா என்னோட அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா சோப் மேக்கிங். சோப் மேக்கிங்கில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இருக்கணும், இல்லைனா பிளாஸ்டிக் இருக்கணும். இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க, ஆனால் இந்த ஃப்ரண்ட்டில் இருக்கிற பார்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கிடையாது, அது அலுமினியம். மேலே வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கோட்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ சோப் மேக்கிங்கில் ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. ஸோ வாங்கினதுக்கான பேசிக் நீடே எனக்கு வேஸ்ட்டாக போயிடுச்சு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஹீட்டிங் இஷ்யூ. நல்லா ஹீட் ஆகும், நீங்கள் ஒரு 3 நிமிஷத்துக்கு மேலே யூஸ் பண்ணிங்கனாலே கையில் பிடிக்க முடியாது, அந்தளவுக்கு ஹீட் இருக்கும். அப்புறமா பார்த்தீங்கன்னா பிளேடோட குவாலிட்டிலாம் சொல்லிக்கிற அளவுக்கு இருக்காது, கையிலே பென் பண்ணலாம் பிளேடோட, அந்தளவுக்கு தான் அந்த பிளேட்ஸ் இருக்கும். ஸோ அந்த பிளெண்டரோட ஓவர் வியூ பார்த்தீங்கன்னா இதில் 2 ஸ்பீட் மோடு இருக்குது, 3 டிஃப்ரெண்ட் பிளேடு கொடுக்குறாங்க. ஒரு பேசிக்காக ஒரு பிளெண்டர் என்னென்ன பண்ணுமோ எல்லாத்தையும் பண்ணும். ஸோ அதில் எந்த இஷ்யூவும் கிடையாது. பட் ஆனால் ஒரு குவாலிட்டி அப்படின்றது இதில் கிடையாது, சுத்தமாக கிடையாது. ரேட்டு கம்மியாக இருக்குன்னு கூட தயவு செஞ்சு இந்த பிளெண்டரை ப்ரிஃபர் பண்ணாதீங்க. இதை விட ஒரு 100 ரூபா அதிகமாக போட்டாலே ஒரு நல்ல பிராண்டில் ஒரு நல்ல பிளெண்டர் நமக்கு கிடைக்கும். அதில் நல்ல மோட்டர் இருக்கும், வாரண்டி இருக்கும், ஒரு ரிலையபிலிட்டி இருக்கும். நம்பி இந்த மோட்டரை இந்த பிளெண்டரை நம்ம யூஸ் பண்ணலான்ற ஒரு ஃபீல் இருக்கும். அது எல்லாமே இதில் மிஸ் ஆகுது. ஸோ ரேட்டு கம்மின்ற ஒரே ஒரு காரணத்துக்காக மட்டும் இந்த மாதிரி கொஞ்சம் குவாலிட்டி கம்மியான பிளெண்டரை சூஸ் பண்ணாதீங்க. ஸோ என்னோடய சஜஷன்னு பார்த்தீங்கன்னா இந்த பிளெண்டரை நான் யாருக்கும் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ரொம்ப ஒரு ஆவரேஜான பில்டு இருக்குது இந்த பிளெண்டரில். ஸோ அவ்வளோதான் காய்ஸ் என்னோடய வியூ. ஸோ நீங்கள் இந்த பிளெண்டரை வாங்கணும் அப்படின்ற ஒரு ஐடியா இருந்துச்சுன்னா ஒன்றுக்கு 2 முறை நான் சொன்னதை யோசிச்சுட்டு அப்புறமா வாங்குங்க. ஏன்னா நான் என்னோட நீட் பார்த்தீங்கன்னா ஃபுட் ப்ராசஸிங் இல்லை, ஆனால் என்னோட நீடுக்கே இந்த பிளெண்டர் ஃபுல்ஃபில் பண்ணலை. ஸோ ஃபுட் ப்ராசஸிங்னு வரும்போது, ஃபுட்டுன்னு வரும்போது ரொம்ப நம்ம காஷியஸாக இருக்கணும். அந்த மாதிரி சுச்சுவேஷன், அந்த மாதிரி ஒரு அப்ளிகேஷனுக்கு இந்த பிளெண்டர் ஒர்த்தா அப்ளிகபிளா? ஒரு 700 ருபீஸ் ஸ்பெண்ட் பண்ணி வாங்குறோன்னா இது ஒர்த்தா அப்படின்றத நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், தேங்க்யூ.